SRM PR Global Railways in Chennai Yil Yirundh Seeradikku September Madam 28 Thethi 6 Naatkal Aanmeega Sutrala Munpadivukku 8008-800-800 Nel Kolmudal Voka Thohayai Quintalukku 7 Rubai Mattum Uyarthuvathu Poduvanathu Alla Yena Kooriyirukkum PMK Thalaivar Anbumani Voka Thohayaga 500 Rubai Vazhanga Vendum Yena Tamizhaga Arasu Valiyuruthiyirukkirar அன்புமணி வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தமிழ்நாட்டில் 2023-24 ஆண்டுக்கான நெல் கொள்முதல் வழக்கமாக தொடங்கும் அக்டோபர் 1 நாளுக்கு பதிலாக செப்டம்பர் 1 நாளே தொடங்கும் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது என குறிப்பிட்டுள்ளார். காவிரி பாசன மாவட்டங்களில் குறுவை அறுவடை முன்கூட்டியே தொடங்கிவிட்ட நிலையில் இந்த நெல்லுக்கு உயர்த்தப்பட்ட விலை கிடைப்பதற்கு வசதியாக நெல் கொள்முதல் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது எனவும் இதன் மூலம் முன்கூட்டியே அறுவடை முடித்த உழவர்கள் பயனடைவார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் நெல்லுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள கொள்முதல் விலை போதுமானது அல்ல என கூறியிருக்கும் அவர் கடந்த ஆண்டு சாதாரண நெல்லுக்கு 75 ரூபாய் சன்னரக நெல்லுக்கு 100 ரூபாய் வீதம் ஊக்கத்தொகை வழங்கிய தமிழக அரசு நடப்பாண்டில் 7 ரூபாய் மட்டுமே உயர்த்தி வழங்கியிருப்பது போதுமானது அல்ல என சுட்டிக்காட்டியிருக்கிறார். நடுவண் அரசு ஒரு குவிண்டால் நெல்லுக்கு கொள்முதல் விலையாக 2203 ரூபாய் மட்டுமே அறிவித்திருக்கும் நிலையில் மீதமுள்ள 797 ரூபாயை தமிழக அரசு ஊக்கத்தொகையாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தியிருக்கும் அன்புமணி அவ்வளவு தொகை வழங்க இயலாவிட்டால் குறைந்த அளவு குவிண்டாலுக்கு 500 ரூபாயாவது ஊக்கத்தொகையாக வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு முன்வர வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார்.